மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை ஹேக் செய்ய முடியும் என தொழிலதிபர் எலான் மஸ்க் மீண்டும் திட்டவட்டம். இவிஎம்ஐயை ஹேக் செய்வது சாத்தியமற்றது என்ற முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகரின் கருத்துக்கு பதில். நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். குஜராத் பீகாரில் நடந்த முறைகேடுகள் ஆதாரத்துடன் அம்பலமாக இருப்பதை சுட்டிக்காட்டி கோரிக்கை. நீட் தேர்வு முறைகேட்டை ஒப்புக்கொண்டார் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். தேர்வு முகமை அதிகாரிகளுக்கு தொடர்பிருந்தாலும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி. அதிமுகவில் ஜாதி அரசியல் நடப்பதாக சசிகலா குற்றச்சாட்டு. ஜாதி பார்த்திருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஆக்கியிருக்க மாட்டேன் என்றும் கருத்து. டெல்லியில் குடிநீர் வாரிய அலுவலகத்தை பாஜகவினர் அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. கண்ணீர் தட்டுப்பாட்டை கண்டித்து நடந்த போராட்டம் வன்முறையில் முடிந்தது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுகவை தொடர்ந்து தேமுதிகவும் அறிவிப்பு. உழைப்பு, நேரம், பணம் என அனைத்தையும் விரயம் செய்ய விரும்பவில்லை என விளக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் சுதந்திரமாக நடைபெறாது என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. ஒவ்வொரு தேர்தலுக்கும் வெற்றி தோல்வி மாறும் என்றும் கருத்து. மராட்டியத்தில் ஷிண்டே தரப்பு வேட்பாளர் இவிஎம் இயந்திரத்தை ஹேக் செய்து வெற்றி பெற்றது கண்டுபிடிப்பு. வாக்கு மையத்திற்குள் வேட்பாளரின் உறவினர் கொண்டு சென்ற செல்போன் மூலம் மோசடி செய்தது போலீசார் விசாரணையில் தகவல். அறந்தாங்கி அருகே புகழ்பெற்ற ஐயனார் கோவிலில் குடமுழுக்கு விழா கோலாகலம். 33 அடி உயரம் கொண்ட குதிரை சிலைக்கு புனித நீர் ஊற்றி வழிபாடு. என்சிஇஆர்டி புத்தகத்திலிருந்து பாபர் மசூதி பெயர் நீக்கப்பட்டதால் சர்ச்சை. பாபர் மசூதிக்கு மாற்றாக 3 குவி மாடம் கொண்ட கட்டடம் என குறிப்பிட்டுள்ளதற்கு கண்டனம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.